ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி மிஸ் டே நைட் ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன இருக்குன்னா, ஹீரோயினுக்கு வரமா சாபமானு தெரில, ஆனால் அவள் பகல் ஆனால் வயசான லேடியாக மாறுற மாதிரி அவளுக்கு ஒரு சாபமோ வரமோ கிடச்சிருந்தது. அதே மாதிரி அந்த எபிசோடோட கடைசி சீனில் அவளுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே அவளுக்கு ஒரு கனவு வர மாதிரி காட்டுறாங்க. கனவில் அவளோட தொலைஞ்சு போன ஆண்டி வராங்க. அவங்க கையில் ஒரு பூனைக்குட்டி இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்குல்லன்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கும்போது, அதே மாதிரி தான் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி இவ்வளோ கொஞ்சிட்டு இருக்க கனவாக வருது. அப்படியே கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த சைடில் ஒரு பூனை போகிற மாதிரி இருக்குது. இந்த பூனை தானே அவள் தேடிட்டு இருந்தா, இந்த பூனை இங்கே வந்திருக்கான்னு சொல்லி அதை தேடலான்னு சொல்லி அவள் கிளம்பி போகிறாள். பூனை ஸ்டோரூம் பக்கமாக போன மாதிரி தான் இருக்கும், அதனால் அங்கே போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஆனால் அங்கே பூனைலாம் இல்லை. இவங்க ஆண்டி தொலைஞ்சு போனப்போ அதுக்கு நோட்டீஸ்லாம் அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் தான் அங்கே இருக்குது. அதே மாதிரி அவங்க ஆண்டி தொலைஞ்சு போனப்போ அவங்களை கண்டுபிடிச்சி தர சொல்லி அவங்க அம்மா போலீஸ்கிட்ட போய் பேசினதெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வருது. அப்போதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க ஆண்டி கிடச்சிருக்க மாட்டாங்க. இப்போ வர வயசான லேடியாக மாறினதுனால என்ன பேர் சொல்லி அவள் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஆண்டியோட பேர் லிம்சம்ன்றதை யூஸ் பண்ணி தான் எல்லா இடத்துலையும் வந்து பேர் கொடுத்துருக்காவ. கட் பண்ணால் வேலைக்கு போகிற மாதிரி கிளம்பி வெளியே வர அவங்க அம்மா கரெக்டாக உருட்டுக்கட்டி வச்சு நின்று இருக்காங்க. அவங்க அம்மா கண்ணில் படுறதுக்கு முன்னாலே கிளம்பிடலான்னு பார்க்கும்போது அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. என்னம்மா இவ்வளோ சீக்கிரமாக போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது, அது ஃபஸ்ட் டே இல்லைம்மா, அதான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு இவளுக்கு விடியறதுக்குள்ளே வெளியே போனால் போதும், மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுவோமோன்னு சொல்லி பயத்தில் இருக்காவ. அவங்க அம்மா இந்தா சாப்பிட்டு போகணுன்னு சொல்லி அவள் வாயிலெல்லாம் சாப்பாடு திணிச்சிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை எனக்கு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே ஓடி வர கரெக்டாக விடிஞ்சிடுச்சு, அவளும் பழைய மாதிரி மாறிட்டா. அதாவது அம்மா அப்பா பாத்துட்டு போகிறாங்கன்ற பயத்திலே வேக வேகமாக சைக்கிளில் போயிட்டுருக்கா. அவங்க அப்பா என்ன இவன் இவ்வளோ சீக்கிரம் போயிட்டுருக்கான்னு பார்க்கும்போது, அவள் சிவில் சர்வெண்ட்டுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டுருக்கா, அப்புறம் அவள் சீக்கிரம் போகாமல் எப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் வேலை செய்கிற இடத்துல தான் காட்டுறாங்க. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டேயில் எல்லோரும் இன்ட்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே வயசானவங்க தான், அதில் ஓரளவுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். இன்ட்ரோலாம் பண்ணிக்கிட்டு ஐடி கார்டெலாம் மாட்டி எல்லாரும் ஜாலியாக வந்து குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு சரி வேலைக்கு வருவோம்னு சொல்லி எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை, கிளீனிங் வேலைக்கு தான் வந்திருக்கா. அவளுக்கு கிளீனிங் வேலைக்கு வந்திருக்கோன்ற ஃபீலிங்லாம் இல்லை, அதே ரொம்ப கெத்தாக மாசாக தான் பண்ணிகிட்ருக்கா. ஏர்பாட்ஸில் பயங்கரமான பாட்டெல்லாம் போட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டுருக்கா. ஆட்டோட வைப்பில் ஐக்கியமாகி மாப்பெல்லாம் தூக்கி போட்டு பயங்கரமாக ஸ்டெப்பு போட்டுட்ருக்கான். அந்த நேரம் பார்த்தா அங்கே ஹீரோ வந்துட்டுருக்கான். லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம், ஹீரோ இந்த டிஸ்ட்ரிக் தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்துட்டுருக்கான்னு. அவன் இந்த ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கான் போல், என்ன இந்த பாட்டி இப்படி ஆடிட்டு இருக்குன்ற மாதிரி அவன் ஒரு நிமிஷம் அரண்டு பார்த்துட்ருக்கான். அப்பயும் இவன் கவனிக்கல. ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கும்போது இவன் நிற்கிறத பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆகிட்டா, என்னது இவனான்னு சொல்லி பயத்தில் போய் சாய போக, அவன் எங்கே கீழே விழுந்துட போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே ஓடி போய் அவளை தாங்கி பிடிக்க, ஹீரோ எனக்கா வா வாட் எ மேன்ற மாதிரி இருக்குது. அப்புறம் எல்லாம் அங்கேருந்து செடியில் கையை வச்சு அமுக்க, கையில் ஃபுல்லாக முள்ளு குத்துக்கிச்சு. அந்த வழியில் அவ கத்த, இவ கத்துறத பார்த்து பயந்து போய் ஹீரோ கத்த, அலப்புறையிலே வந்து செடியை கீழே போட்டு உடச்சிட்றா. ஐயோ சாரிங்க சாரிங்க, நான் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஒன்று வாங்கி கொடுத்துட்றேன்ற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை பரவாயில்ல நான் எப்படியோ அதை மெயின்டைன் பண்ண போகிறதில்ல, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அவன் பார்த்ததை விட இன்றைக்கி பார்க்கும்போது இவன் ரொம்ப கூலாக இருக்கானேன்ற மாதிரி தான் ஹீரோயின் அவனை நின்று சைட் அடிச்சிட்ருக்காளா இல்லை வியந்து போய் பார்த்துட்டு இருக்காளான்னு தெரியல. தனியாக உட்காந்து கையில் குத்துன முள்ளெல்லாம் பிடுங்கி பிடுங்கி எடுத்துகிட்ருக்கா. அச்சா இன்னும் முன்னாடி பார்த்தத விட இப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே அவன் தானா இவன். அதுவும் இல்லாமல் அவன் ஏன் ப்ராசிக்யூட்டராக தான் இருக்கணுமா, அதுவும் அவன் இருக்க ஃப்ளோரை தான் நான் போய் க்ளீன் பண்ணுமான்ற மாதிரிலாம் யோசிச்சிட்ருக்கா. இப்படி தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவன் கூட ஒர்க் பண்ணுற இன்னொருத்தவங்க வராங்க. அவங்களுக்கும் இவளுக்கும் பெருசாக செட் ஆகிற மாதிரி தெரியல. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தகராறு ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஹீரோயின் வந்து எதுவுமே பெருசாக பேசிக்கல, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொம்பளை இப்படி பேசிட்டு போதேன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் ஹீரோ ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டான், தங்கிறதுக்கு வீடு வேணும் இல்லையா, ஸோ ரெண்டுக்கு வீடு கிடைக்குமான்றது பார்க்கறதுக்காக ஒருத்தர பார்க்க வந்திருக்காரு. அவர் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் போல. ஹீரோயின் அப்பா அவர் கூட தான் உட்காந்து சாப்பிட்டு இருந்திருப்பார். ஹீரோ வரவும் அவர்கிட்ட போய் ஃபார்மாலிட்டிஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு, எந்த மாதிரி வீடு வேணுன்றதெல்லாம் கேட்டுட்ருக்க. ஹீரோவுக்கு வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, தங்கிறதுக்கு இருந்தால் போதும் நான் ராத்திரி மட்டும் தான் அங்கே இருக்க போகிறேன்ற மாதிரி பேசிகிட்ருக்க. சரி உங்களுக்கு இந்த பேயை பார்த்தா பயம், இல்லை நீங்கள் ரொம்ப வீக்கான பர்சன் அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வீக்கான பர்சன்லாம் சொல்ல முடியாது, அதே மாதிரி எனக்கு நான் பேயை பார்த்தது இல்லைங்க, அதனால் எனக்கு பேயிலெல்லாம் நம்பிக்கை கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, சரி ஓகே அப்பா உங்களுக்காகவே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த பக்கம் ஹீரோயின் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் பேய் இருக்கும் போல், இந்த வீட்டை இவர் தலையில் கட்ட பார்க்குறானேன்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஹீரோவை கூட்டு வந்து அந்த வீட்டெல்லாம் சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பெருசாக வீட்டு மேலே எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது, ராத்திரி வந்து தூங்க மட்டும் தான் போகிறேன் இந்த வீட்டில், ஸோ எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அப்பாவுக்கு தான் வந்து இது பேய் வீடாச்சே பாவம் இந்த ஆள் தலையில் கட்டுறோமேன்ற மாதிரி ஒரு கில்ட்டிலே இருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் இன்டைரக்டாக சொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஆனாலும் அவர் ஃப்ரெண்டு வந்து விடமாட்டுறாரு.
ஹீரோ வந்து சரி ஓகே எனக்கு வீடு பிடிச்சிருக்கு இந்த வீட்டை நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகேன்னு சொல்லி எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சு ஹீரோ கிட்ட அந்த வீட்டையும் கொடுத்துட்டாங்க. கட் பண்ணி ஹீரோ என்னோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவளோட பேர் டூகா, இவ ஒரு சோஷியல் மீடியா செலிபிரிட்டி போல. அவள் அங்கே வீடியோலாம் ஷூட் பண்ணிகிட்ருக்க அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வந்து நடுவில் நடுவில் குறுக்க குறுக்க வர அதை பார்த்து கடுப்பாகி வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு ஏன்டி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு தெரியுது. இப்போ குறுக்க குறுக்க வந்தீங்கன்னா பாருண்ணா இப்போ முதல்லேருந்து இது மறுபடியும் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரி ஏதோ பண்ணு மேக்கப் யூஸ் பண்ணி ஒரு ஆளை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க, ஆ பண்ணலாமேன்னு சொல்கிறா. ஒரு 60 வயசு ஆளை 30 வயசு ஆளை மாற்ற முடியுமான்னு சொல்லி கேட்க, அடிங்கொயால அதுக்கு நீ திரும்பி தாண்டி பிறந்து வரணுன்ற மாதிரி சொல்கிறாவ. அது சரி உங்கள் அம்மாவுக்கு ஒன்று அப்படி ஒரு ஆசைலாம் ஒன்றும் இல்லையே, எங்கள் மாறினது ஆசை வந்துருச்சா என்ன அப்படின்னு கேட்க, எங்கள் அம்மாவுக்கு இல்லை வேற ஒருத்தவங்க நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு வயசாயிடுச்சு அதான் அவங்கள திருப்பி எங்கே மாற்ற முடியுமான்ற ஒரு ஐடியாவில் வந்து கேட்ட அப்படிங்கு அவளை மனசில் வச்சுக்கிட்டே தான் சொல்கிறா. இவகிட்டையும் யார்கிட்டையுமே உண்மையை சொல்லவே இல்லை. அது இருக்கட்டும்னு சொல்லி அந்த பூனைக்குட்டி காணா போச்சுல அதுக்கு வந்து ஒரு ஆட் ரெடி பண்ணி வச்சுருக்கா. இதை உன் சேனலில் போட்டு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி இந்த பூனைக்குட்டி எனக்கு வேணும் இதை கண்டுபிடிச்சி தர சொல்லி போடு அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பூனைக்குட்டி மேலே உனக்கு என்ன அப்படி பாசம் இதை காணுன்னு சொல்லி இப்படி தேடுறேன்னு சொல்லி கேட்க, அந்த பூனை எனக்கு கிடைச்சாதான் எல்லாம் மாறுன்ற மாதிரி மனசில் நினச்சிட்ருக்கா. ஏன்னா இந்த பூனையை பார்த்ததுக்கப்புறமா தான் நமக்கு இப்படி ஆச்சு, ஒரு வேளை இந்த பூனையால் தான் இப்படி ஆயிருக்குமோன்ற மாதிரி அவள் யோசிச்சுட்ருக்கா. மேபி அதுவாக கூட ரீசனாக இருக்கலாம், இனிமே வர எபிசோட்ஸை பார்த்து தான் அது நமக்கு தெரியும். ஓகேன்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு வீடியோ ஷூட் பண்ணலான்னு போகும்போது, ஏ டூ எங்கள் ஒரு நிமிஷம் இரு, அந்த பேய் வீடு இருக்குல்ல அதில் என்னடி திடீர்னு லைட்டெல்லாம் எரியுது, உண்மையிலே உள்ள பேய் இதுவும் வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லை அந்த பேய் வீட்டை ஒரு ஆளுக்கு வந்து எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு, உள்ளே ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான்ற மாதிரி சொல்ல, ஐயோ அந்த வீடு பயங்கரமான வீடாச்சு அந்த வீட்டுக்கு ஏண்டி கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்க, அதாண்டி தெரில எங்கள் அப்பா காசு காசைப்பட்டு பண்ணிருப்பான் போலன்ற மாதிரி சொல்லிட்டு, சரி போய் வீடியோ ஷூட் பண்ணுறேன் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி அவள் வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்க. அப்படியே கட் பண்ணி அந்த வீட்டை பற்றி தான் காட்டுறாங்க. ஒரு ஆள் உள்ளே இறந்து கிடக்குற மாதிரி இருக்குது, ஒரே ரத்தமாக இருக்குது, அந்த வீடே ஒரு மாதிரி மோசமாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஹீரோக்கு கனவாக வர மாதிரி காட்டுறாங்க. ஒரு மாதிரி தூங்க முடியாமல் அவன் வந்து தவிச்சிட்ருக்கான், தூக்கம் வராமல் நடுவில் ஏஞ்சிட்டான். அந்த நேரம் ஒரே தண்ணி சுட்டுற சத்தமாகவே கேட்டுட்ருக்கு, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குமோ, சரி எங்கடா சுட்டுதுன்னு சொல்லி பாத்ரூமில் வந்து பார்த்தா தண்ணி எதுவும் சொட்டவே இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. சரி என்னன்னு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி அவனும் பார்த்துட்ருக்க, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கவும் டேப்லெட்டை போட்டுட்டு வந்து படுக்கலான்னு வரும்போது மறுபடியும் லைட் வந்து நின்று நின்று எரியுது. என்னோட லைட் நின்று நின்று எரியுதுன்னு சொல்லி பார்த்துட்டு போய் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குற லைட் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுச்சு. சரின்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் படுக்கலான்னு போகும்போது திடீர்னு லைட் எரியுது. அதை பார்த்துட்டு பயங்கரமாக பயந்துட்டான். இவர் வேறு என்னென்னமோ சொல்லிட்டுருப்பாரு, அதெல்லாம் ஞாபகம் வருது. சரி சரி ஒன்றும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி ஃபோனில் காமிங் மியூசிக்லாம் வச்சுட்டு அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணணுன்னு சொல்லி வந்து படுத்தா சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குது. அவர் வந்து பேசினதான் ஞாபகம் வந்து வந்து போகுது. சரி இது சரி வராது போல, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி இவன் ஒரு கேஸ் விஷயமாக வந்திருப்பான். அந்த கேஸுக்கான மேப் எடுத்து பார்த்துட்ருக்கான். டெகோரின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு சைக்கோ இருக்கான் போல், நிறையா பொண்ணுங்க வந்து அடிக்கடி காணா போகிற இடம் போல். அதை மேப்பை வச்சு பார்த்துட்ருக்க அடுத்தலாம் அந்த இடத்துக்கே போய் சும்மா ஜாகிங் போகிற மாதிரி அந்த இடத்த நோட்டை விட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட் டே வேலைக்கு வந்து ஹீரோயினை தான் காட்டுறாங்க. சரி வேலை செய்யலான்னு போகும்போது பாட்டு கேட்கலான்னு சொல்லி ஏர்பாட்ஸ் எடுக்கிறா, அதில் ஒன்று தான் இருக்குது. இன்னொன்று எங்கடா காணோன்ற மாதிரி யோசிக்கவும் தான் ஞாபகம் வருது, ஹீரோ ரூம்லேயே விட்டுட்டு வந்துட்டோன்னு. அங்கே ஹீரோக்கும் அந்த ஏர்பாட்ஸ் கையில் மாட்டிருக்கோம், அவன் தான் அதை எடுத்து வச்சுருப்பான். இப்போ எப்படா அதை போய் வாங்குறதுன்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்ருக்க. அதை கட் பண்ணால் இங்கே ஹீரோயின் கூட நிறைய பேர் வேலை செய்வாங்கள்ல, அங்கே ஒரு தாத்தா வந்து இந்த மாதிரி ஒரு சிகரெட் கிடச்சிருக்கு இது யார்த்து ஒன்று தானேன்னு சொல்லி இன்னொருத்தவரை பார்த்து கேட்க, இங்கே பாரு யார் எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீ தான் பிரேக் வேணும்னு போயிட்டு வருவேன்னு சொல்லி பேசிக்கிட்டே அவன் பாக்கெட்லேருந்து சிகரெட் எடுத்துட பாரு, சிகரெட் டப்பாவே உங்ககிட்ட தான் இருக்குது, பண்ண மாட்டேன்னு சொல்லி பொய்யா சொல்கிறேன்னு சொல்லி இப்போ பண்ண, இப்போ என்னடா பண்ண என்ன இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் சண்டை போயிட்டுருக்க, ஒரு பாட்டி நல்லா கூலாக உட்காந்து புக்கு படிச்சுட்டு ஏதோ லவ் சாங்லாம் கேட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. சண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு, மாற்றி மாற்றி ரொம்ப நேரமாக போட்டு அடிச்சிட்ருக்க. ஒருத்தர் வந்து தடுத்து விட பார்க்குறாரு, அவரையும் சண்டையில் சேர்த்துக்கிட்டாங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஓடி வந்து எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கா. அவர் கடுப்பாகி கத்திட்டுருக்காரு, நான் என்ன ஜஸ்ட் ஒரு சிகரெட் தானே பிடிச்சேன், அதுக்கு எதுவும் நான் ஏதோ பெரிய கிரிமினல் மாதிரி இவர் என்ன ட்ரீட் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்க. இந்த நடுவில் இந்த அழகாக இருந்தாங்களா அந்த பாட்டி வந்து, எதுக்கு சண்டை போடுறீங்க, இந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்க, நம்ம வந்து இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் செக்யூரிட்டி ரூம்லேருந்து பார்த்துட்ருப்பாங்களே, இதோ பாருங்கள் அங்கே செக்யூரிட்டி கேமரா கூட இருக்குது அப்படின்னு சொல்ல, நமக்குள்ளே சண்டைலாம் வரக்கூடாது, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், நம்ம இன்னைக்கு ஒரு டின்னருக்கு போகலான்ற மாதிரி பேசி ஒரு முடிவு பண்ணுறாங்க இந்த சண்டையை முடிச்சு வைக்கிறதுக்காக. சரி ஓகேன்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. நடக்க முடியாமல் ஒரு தாத்தா இருப்பார், அந்த தாத்தாக்கு இந்த அழகான பாட்டி மேலே பயங்கரமான க்ரெஷ்ஷாக வேறு ஆகிடுது. ஓகேன்னு சொல்லி ஒரு வழியாக சண்டையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் பிரிஞ்சு போகிறாங்க.
எபிசோட்ல பார்த்துருப்போம். ஹீரோ வந்து ஒரு ஆக்டரோட கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்க மாதிரி அவனை பத்தி தான் இப்ப காட்டிட்டு இருக்காங்க. ஏதோ ட்ரக் கேஸ் போல அதுல மாட்டிக்கிட்டு இருக்கான் போய். இந்த ஆக்டர் அசிஸ்டன்ட் என்ன சொல்லிட்டு இருக்கானா, கொஞ்சம் நிலம மோசமா போற மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமாயா, கொஞ்சம் நிலம மோசமா தான் போயிட்டு இருக்கு. பாரு, என் கண்ணு கீழே கருவளையெல்லாம் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்ல. அதை சொல்லல சார், நம்ம நிலம கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்கு. அதனால நீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த ஹவாய் இட்டலின்ற மாதிரி ஏதாவது ஊருக்கு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாரெல்லாம் வாங்கிட்டு பொறுமையா வந்தீங்கன்னா அதுக்குள்ள பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதனால் காலையில் இந்த ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் டிப்டாப்பாக கிளம்பி வந்துட்டுருக்கா, இங்கே தானே கிளீனிங் வேலை பார்த்துட்ருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவசரமாக காரில் கிளம்பி வந்துட்டுருக்கான். பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்குது. எதுக்கடா கூட்டம் கூட்டமாக வந்து நிற்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்ருக்க. என்னென்னா அந்த ஆக்டர் ஒருத்தர் இருக்கானே, அவன் இங்கே இன்னைக்கு வரப்போகிறான் போல். அதனால தான் ப்ரெஸ்ஸு மீடியா நிறையா ஃபேன்ஸுன்னு வந்து குவிஞ்சிருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது, இவனோட மிலிட்ரி ட்ரைனிங்க்கு வந்து இவன் போய் ஆகணும். மிலிட்ரி ட்ரைனிங்க்கு போகிறதுக்கு போல இந்த பப்ளிக் சர்வீஸ் ஏதாவது ஒன்று பண்ண சொல்லி சொல்லிட்டுருப்பாங்க போல. மூணு வாரம் இங்கே ஏதோ வந்து சர்வீஸ் பண்ண போகிறான் போல். அதுக்காக தான் ஒரே ப்ரெஸ்ஸு மீடியான்னு சொல்லி வந்து குவிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் சீஃப் பார்த்துட்டு இவனுங்க எதுவும் பெரிய பிரச்சனையை கூட்டாமல் விட மாட்டானுங்க போலேன்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. ஃபேன்ஸ்லாம் ஒரே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஆர்வம் தாங்கலை, ஏன்னா அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும் போல். வா, அந்த ஆக்டராக வரப்போகிறாருன்னு சொல்லி இவ்வளோ ஆசையை சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க. அங்கே ஒருத்தன் ஒரு மாதிரி வியர்டாக நின்றுட்டுருக்கான். யார் அவன், ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கானேன்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். அவளும் பக்கம் ஹீரோ வந்து சேர்ந்துட்டா முஞ்சி இப்படி தானே, இல்லை இவனுக்கு கூட்டம் கூட்டமாக இருக்கிறத பார்த்து கடுப்பாகிறானான்னு தெரில, ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே தான் வரான். அந்த டைம் பார்த்து அந்த ஆக்டரும் அங்கே வந்துட்டான். அவனை ஒரு மாதிரி திரும்பி ஒரு மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு சரின்னு சொல்லி உள்ளே கிளம்பி போகிறான். அந்த ஆக்டர் வந்து எல்லோரும் முன்னாடி ஸ்பீச் கொடுத்துட்ருக்கான். ஆஸ் எ சிட்டிசனாக நான் என் கடமை செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. ஒருத்தர் வீடாக இருந்தாலும் அவன் திடீர்னு பக்கத்தில் வந்து ஏதோ மூஞ்சில் ஏதோ ஊற்ற வந்துட்டுருக்கான். ஆசிட் தான் போல். இந்த மாதிரி வீடாக இருக்கிறத ஆல்ரெடி ஹீரோயின் பார்த்துருப்பா. இவன் அவன் பக்கத்தில் வரவும் டக்குன்னு மாப்பை வச்சு அவன் கழுத்து மேலே ஒன்று ஊடுறான். அவன் கையில் வச்சுருந்த ஆசிரியர் தவிர இவன் மூஞ்சில் ஊற்ற வந்துட்டுருக்கு. ஐயோ போச்சே, இன்னும் 30 வயசு கூட ஆகலையே, அதுக்குள்ளே என் வாழ்க்கையே முடிய போகுது. போச்சு போச்சு, ஆல்ரெடி வயசாகி போயிட்டேன், இப்போ மூஞ்செல்லாம் வேண்டு சாவ போகிறேன். 20s என் வாழ்க்கை முடியணுமான்ற மாதிரி உள்ளுக்குள்ள பல எண்ணம், போச்சு போச்சு செத்துட்டேன் செத்துட்டேன்ற மாதிரி நினச்சிட்ருக்க. டக்குன்னு ஹீரோ ஓடி வந்து எப்பயுமே கையில் ஒரு கொடை வச்சுருப்பான்ல, அந்த கொடையை வச்சு ஹீரோயின் எப்படியோ காப்பாற்றிட்டான். இப்படி ஓடி வந்து காப்பாற்றுவோம் வச்சா எல்லா நேரமும் நம்மளை வந்து காப்பாற்றிடுறானேன்னு சொல்லி ஒரு மாதிரி அவனை கிட்டே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டா போல. அவனையே ஒரு மாதிரி லவ்வோட பார்த்துட்ருக்க. அவன் ஏன் இந்த பாட்டி இப்படி பார்க்குதுன்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். அங்கே இருக்க லேடிஸ்லாம் இன்றைக்கி நடந்த இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பயங்கரமாக இருந்ததில்ல, நான் பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தாலன்னு சொல்லி அவங்க இவனை பற்றி பேசிகிட்டு இருக்க. இதை கேட்கும்போது ஹீரோயின் வந்து அவளுக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் பிடிச்சிருக்கோம், ஒரு மாதிரி கனவு காண ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க இன்னொரு லேடியும் கேட்டுகிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்க இப்போ வந்து இங்கே பார் பசங்களா, உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் ஏற்றிக்கணும், இவனை மாதிரி ஆள்கிட்டலாம் வழுக்கி விழுந்துடக்கூடாது. அவன் ஒர்க் பண்ணாதப்ப நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓகே, அவன் கொஞ்சம் நைஸான ஆள் தான் கூட வச்சுக்கலாம். ஆனால் அவன் வேலை செய்யும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவன் சரியான வேலை பைத்தியம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான், அவன் 24 மணி நேரமும் வேலை செய்ய சொன்னால் செய்வான். அவனுக்கு வந்து இந்த ஓசிடி ஏதோ பிரச்சனை வேற கிடக்குது. ஒரு மாதிரி அவன் வேலை செஞ்சு வந்து நம்மளையும் டார்ச்சர் பண்ணுவான். அவன்லாம் வந்து ஒரு மாதிரி இது அதுன்னு சொல்லி ஒரே நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு இவளுக்கு என்ன வந்துச்சான், போறாம பிடிச்சவன்ற மாதிரி கடுப்பாயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ எங்கே கிளம்பி போறான், எங்கன்னா ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அவளோட ரெசியூம்ல அவள் அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்திருக்கான். இவனோட ஃபைல் தான் ஹீரோயின் கிட்ட இருக்குல்ல, அதை வாங்கலான்னு வந்திருக்கான் போல. ஹீரோயின் அம்மாவும் கால் பண்ணி அவகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உன பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லி. சொல்ல ஒருத்தரா, யார் அதுன்னு கேட்க, ஒரு பையன் தாண்டி வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல. பையனை நம்மளை திடீர் பையன்லாம் வர வாய்ப்பு இல்லையே, அவன் பேர் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல. பேர் என்னப்பான்னு கேட்கவும் ஜி எங்கன்னு சொல்ல. ஐயோ ஜி எங்க, ஹீரோவா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறவ. இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியலையேன்னு 10 நிமிஷம் ஃபோனை கட் பண்ணி போட்டு அவசர அவசரமாக சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்கா. இவ்வளோ இப்படி ஃபாஸ்ட்டாக சைக்கிள் ஓட்டிட்டு போகிறத அங்கே இருக்க வயசானவங்களாம் பார்த்துட்டு சே இந்த வயசில் என்ன ஸ்பிரிட்டு, எவ்வளோ வேகமாக சைக்கிள் ஓட்டிட்டு போகிறா பாருங்களேன்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோயின் அம்மா ஹீரோவை வந்து கண்ணாலே மிரட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்குற பார்வையை பார்த்தாலே பயமாக இருக்குது. கையில் கத்தியை வச்சு வேற தீத்திக்கிட்டே இருக்காங்க. இவன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பான். இவங்க கத்தியை வச்சு விளாட்றதை பார்க்கும்போதே கால் எடுத்து கீழே போட்டான். ஒரு மாதிரி பயத்தோடு தான் உட்காந்துருக்கான். அப்புறம் தம்பி என்ன வேலை பார்க்குறீங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நான் வந்து சிவில் சர்வெண்ட்டாக இருக்கேன், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன்ற மாதிரி சொல்ல. கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சதுமே மரியாதையை பார்க்கணுமே.
ஹீரோயின் அம்மாவோட கவனிப்பு பயங்கரமாக இருக்குது, என் பொண்ணு கூட சிவில் சர்வன் தான், இப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணா அப்படின்னு அவள் பெருமையெல்லாம் பேசிகிட்ருக்கா. ஹீரோக்கு புரியுது இவள் எதையுமே வீட்டில் சொல்லலை போல், நம்மளும் மாட்டி விட வேணான்ற மாதிரி தான் உட்காந்துருக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு இங்கே செம்மையாக பதறது, அவன் எதையாவது உளறி தொலைச்சிட போகிறான், வீட்டுக்கு வந்து அடி முத்துவாங்களேன்னு சொல்லி பயத்தில் செம்ம வேகமாக வந்துட்டுருக்கா. ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் ஓவர்டேக் பண்ணி வந்துட்டுருக்கா. ச்சா பாட்டிக்கு இன்னும் ஸ்பிரிட்டு, பாட்டி பாட்டி பார்த்து பத்திரமா போன்ற மாதிரி அங்கே இருக்க பசங்களாம் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறான்றது தெரிஞ்சதுமே அவனை மாப்பிள்ளைய மாத்திர முடிவில் இறங்கிட்டாங்களா என்னன்னு தெரில, பயங்கரமாக கவனிக்கிறாங்க. அவனை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லி கதை கதையாக கேட்டுட்ருக்காங்க. இந்த பிள்ளைக்கு எப்போ ஃபோன் பண்ணேன், மணி இன்னாவது இன்னும் வந்து சேர்ந்தாளா பாரு, வந்துடுவா வந்துடுவா, பக்கத்தில் தான் வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன், ரொம்ப பொறுப்பான பொண்ணுதான்ற மாதிரி கொஞ்சம் பெருமையாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு கிராஸ் ஆன மாதிரி இருக்கும், டக்குன்னு வெளியே ஓடி வந்து பார்க்குறாங்க. அவளை மாதிரி தான் இருந்தது, ஆனால் அவள் இல்லையோன்ற மாதிரி பார்க்க அவள் தான் அது வேக வேகமாக ஓட்டிட்டு வந்து அவள் வீட்டுக்கு சைட்டில் போய் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டுருக்கா. அவள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி முடிக்கவும் எப்படியோ அது ஈவினிங் ஆகிடுச்சு. கரெக்டாக வெளியே வரும்போது பழைய மாதிரி மாறிட்டா, நல்ல வேலை மாறிட்டோன்னு சொல்லி அவசர அவசரமாக வந்து அவங்க அம்மாவோட கடைக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஹீரோவை பார்க்க ஹீரோயின் எப்படியோ வந்து ஹீரோவை வந்து அவங்க அம்மா கிட்ட தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பையும் விட மாட்டுறாங்க, ரொம்ப பிடிச்சி போச்சு போல, கூட்டு கூட்டு பேசிக்கிட்டே இருக்க, சரிம்மா சரிம்மா நான் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட எப்படியோ பாய் சொல்லிட்டு அவனை தனியாக கூட்டு வந்துட்டாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி அவங்க அம்மா யோசிச்சுட்டு இருக்க, கவலைப்படாத, நான் உன்னைய பற்றி உங்கள் அம்மாட்ட எதுவுமே சொல்லலை, உங்கள் அம்மா கிட்ட நீயே இந்த மாதிரி நடந்துச்சுன்றதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி இவனும் கேட்க, அதெல்லாம் வேற கதை, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் உங்ககிட்ட. ஹீரோயின் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பா, அவளை அப்படியே ஆண் வாய்ப்பிலேருந்து இவன் பார்த்துக்கிட்டே இருக்க, என்னாச்சு ஏன் இப்படி பார்க்குறீங்கன்ற மாதிரி அவள் பார்த்துட்ருக்கா. இங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காத, ஹீரோயின் அம்மா வந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஓகே, பொண்ணுக்கு ஒரு வழியாக ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு, என்னாச்சு என் மூஞ்சில் ஏதாவது இருக்கா, ஏன் இப்படி பார்க்குறீங்கன்ற மாதிரி கேட்க, அது இல்லை 1996 பிறந்த மாதிரி ஒன்றும் தெரியலையேன்னு பார்த்துட்ருக்கன்ற மாதிரி சொல்ல, நான் 1996 பிறந்தேன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறா. அது ரெசியூமில் பார்த்தேன், இந்தாங்க உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் வந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற மாதிரி சொல்ல, என்னது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறா. நான் உங்களுக்கு 27 கால் பண்ணேன், நீங்கள் என்னை பிளாக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொல்ல, அப்படியா எனக்கு கால் எதுவும் வரலேன்னு சொல்கிறா அவ, அதான் என்னை பிளாக் பண்ணிட்டா எப்படிங்க கால் வரும்னு ஹீரோவும் சொல்லிகிட்ருக்க. இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்களா, ஹீரோயின் அப்பா ஃப்ரெண்டு இதை பார்த்துடுறாங்க. ஹீரோயின் அப்பா கிட்டே போய், டேய் பாடுறான் பொண்ணு ஏதோ ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்ல, இன்னது இன்ன தைரியம் அவளுக்குன்ற மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. தைரியம் அவளுக்கு இரு வரன்ற மாதிரி கிளம்புறாரு. உடனே ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு, இப்போ தான் உன் பொண்ணுக்கு ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் மூடிக்கிட்டு இருன்ற மாதிரி பிடிச்சி அடக்கி வைக்கிறாரு. ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், நானும் ஃபோன் எடுக்காமல் இருந்திருக்க மாட்டேனேன்னு சொல்லி சொல்ல, நீங்கள் தான் என்னை ஃபோன் எடுத்து அசிங்க சிங்கமாக திட்டினீங்களேன்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் தான் இவளுக்கு புரியுது. அப்போ அன்றைக்கி வந்து திட்டினது இவரை தான் போலன்னு சொல்லி, ஐயோ ரொம்ப சாரிங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, இட்ஸ் ஓகே பரவாயில்ல என்னோடய ஃபைல் உங்ககிட்ட இருக்குது அதை வாங்கிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சாரிங்க அது எப்படியும் எங்கள் வீட்டில் தான் இருக்கும், நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே எங்கள் வீட்டுக்கு போய் ஒரு குட்டி ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே அந்த ஃபைலையும் எடுத்துகிட்டு வந்துடலாமேன்ற மாதிரி இவ பேசிகிட்ருக்க, சரி ஓகே போகலான்னு சொல்லி ஹீரோவும் அவங்க கூட வந்துட்டுருக்கா. ஆனால் அப்பயும் ஒரு 10 டிஸ்டன்ஸில் தான் நடந்து வந்துட்டுருக்கான். அவன் வீட்டுக்கு வந்து எல்லா இடத்துலையும் தெரியா, எங்கேயுமே காணும். அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ அன்னைக்கு இருந்த கடுப்பில் புக்கோட போட்டு அதை எடுத்துட்டோமேன்னு சொல்லி ஞாபகம் வருது. வெளியவே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, தங்கி தங்கி வரா. அது வந்துங்க அன்னைக்கு ஏதோ தெரியாம குடிச்சிட்டு ஒரு கோவத்துல எல்லா புக்கையும் போட்டு எரிக்கும் போது அதையும் போட்டு எரிச்சிட்டன்ற மாதிரி சொல்ல, அவனுக்கா அடப்பாவின்ற மாதிரி தான் இருக்கு. அம்மா வருது, அது எப்படி என் பெர்மிஷன் இல்லாமல் என்னோடய பொருளை நீங்கள் வந்து இப்படி எரிக்கலான்ற மாதிரி கேட்டவன், அது இல்லாமல் அதுக்காக தானே இவ்வளோ நேரமாக வெயிட் வேறு பண்ணிகிட்டு இருந்தான், அதெல்லாம் அவனுக்கு கோபமாக வரவும் அப்போ தான் இவ இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அன்றைக்கி வந்து அப்படியே குடிச்சிட்ருக்கும்போது மழைலாம் வந்திருக்கும்ல, எப்படியோ வந்து எரிஞ்சிட்டு இருந்தது பாதிலே ஸ்டாப் ஆகிருக்கும், அது இல்லாமல் பாதி புக்ஸ் எல்லாம் போட்டு எரிச்சிருப்பான், மீதியை வந்து எரிச்சிருக்க மாட்டா, அதை அப்புறமா அவங்க அம்மா எடுத்து புக் ஸ்டோருக்கு தான் கொடுத்துருப்பாங்க, அது ஞாபகம் வரவும் அது எப்படியோ புக் ஸ்டோரில் இருக்க வாய்ப்பு இருக்குங்க, புக் ஸ்டோரில் போய் பார்த்தா எப்படின்னு கிடச்சிருன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு புக் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கா. அந்த புக் ஸ்டோருக்கு போய் எல்லா ராக்லையும் தேடிட்டு இருக்கா, அவள் ஆண்டனை கையில் வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கா. இவனும் பூனைக்குட்டி மாதிரி அவள் போகிற இடத்துக்குலாம் பின்னால் வந்து அவனும் தேடிட்டு இருக்கான். பக்க ஹீரோயின் அப்பாவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, மணி இத்தனாவது பொண்ணை வீட்டுக்கு காணமே அவன் கூட போனாலேன்னு சொல்லி பரபரப்பாக இருக்காங்க. அவளுக்கு ஃபோன் பண்ணலான்னு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மா தான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவள் வாழ்க்கையில் இப்போ தான் ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம பொண்ணுக்கு ஒன்றும் 14 ஆகலை 30 ஆகப்போகுது, அவளுக்கு காதல் கல்யாணம் எதுவும் நடக்க வேணாமா, கடைசி வர உங்கள் கூட 60 வர நீங்களே கண்ணி பண்ணால் வச்சுப்பீங்களா அவளை,
நல்ல பையன்தான், ஏதோ ரெண்டு பேருக்கு நல்லது நடந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு தான் கடுப்பாக வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இன்னும் அதை கண்டுபிடிச்ச பாடு இல்லை, இவ்வளோ தேடி தேடுன்னு தேடிட்டு இருக்கா. இங்கே இவ்வளோ புக்கு இருக்கு, இந்த எல்லா புக்குலேயும் தேடினா கிடச்சிருமா என்னன்ற மாதிரி பார்க்க, இங்கே இருக்க எல்லா புக்குமே நான் படிச்சிருக்கேன், நான் 8 வருஷமாக உட்காந்து படிச்சுட்டு தான் இருந்தேன்ற மாதிரி எல்லா கதையும் சொல்லிகிட்டு இருக்க, ஹீரோ வந்து ஏன் நீ 1 வருஷம் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, 8 வருஷமாக போயிடுச்சுங்க என் வாழ்க்கையே, இதுக்கப்புறமா இதை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணலான்ட்ருக்கேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க, டக்குன்னு ஒரு புக்கு வந்து அவள் மேலே விழுற மாதிரி போகவும் உடனே ஹீரோ வந்து கட்டி பிடிச்சவளை காப்பாற்ற, ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் டச்சிங் டச்சிங் ஆகிடுத்து, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது ரெண்டு பேருக்கும், ஒரு மாதிரி ரெண்டு பேருமே முழிச்சிட்டு தான் இருக்காங்க. இங்கே தேடிக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் ஒரு லேடியை காட்டுறாங்க, அவசர அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க, எவனோ பின்னால் சைக்கோ மாதிரி துரத்திட்டு வந்துட்டுருக்கான், இருட்டில் ஓடாதனால ரெண்டு பேரும் மூஞ்சுமே தெரியல, அந்த சைக்கோவும் மூஞ்சி கவர் பண்ணிட்டு தான் ஓடிட்டுருக்கான், சுற்றி ஓட்டிகிட்ருக்காங்க, ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிட்ருக்காங்க, அதை அவனும் பார்த்துட்டான், இருந்தாலும் அவங்க கண்டுக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கேஷுவலாகவே இருக்கான். அவன் போனதான் நினச்சி இந்த லேடி மறுபடியும் ஓட ஆரம்பிக்க மறுபடியும் துரத்திட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று தேடிட்டு தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு வேற ஒரே வெக்கையாக இருக்குன்னு சொல்லி ஸ்லீவ்ஸ் எல்லாம் தூக்கி தூக்கி விட்டுட்டுருக்கா, அது வேற நிற்க மாட்டேதா. உடனே ஹீரோ வந்து அந்த பேப்பர் கிளிப் எடுத்து அவள் கையில் மாட்டி விட்டு இப்போ தேடுன்ற மாதிரி சொல்லல, ரெண்டு பேருக்கும் லைட்டாக கொஞ்சம் ஏதோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி ஹீரோயினை அவனை பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிக்க, இந்த பக்கம் இந்த லேடி ஒன்று ஓடிட்டு தான் இருக்காங்க, அந்த சைக்கோவும் துரத்திட்டு தான் வந்துட்டுருக்கான். ஓடும் போது கீழே உருண்டு பரண்டு ஏஞ்சி உடம்பெல்லாம் அடிபட்டு தான் ஓடிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி ஒரு இடம் இருக்கா, அது உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சைக்கோக்கும் அவங்க இங்கே தான் இருக்காங்கன்றது தெரியல. அவனும் தேடி பார்த்துட்டு வேறு சைடில் சவுண்டு வரவும் அந்த பக்கம் ஓடுறான். அவன் அப்படி ஓடினதும் இந்த லேடி மூடிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கலாம், இவங்க வேறு சைடில் ஓட அவன் பார்த்துட்டான், மறுபடியும் துரத்த ஆரம்பிச்சிட்டான். கடைசியார் ஓட மாதிரி இருக்குது, அந்த இடத்துல வந்து பிடிச்சிட்டான். அவங்களும் என்னை விட்டுரு விட்டுருன்னு சொல்லி ரொம்ப கதறிட்டு இருக்கான், கையில் ஒரு கோடாலையை வச்சு ஒரே விட்டு தான். இந்த மாதிரி கொலை நடந்த விஷயம் வந்து ஹீரோ கால் பண்ணி சொல்ல, என்ன சொல்கிறீங்க எந்த இடத்துல, நான் உடனே வரேன்னு சொல்லி அவன் அங்கே கிளம்பி போயிடுறான். அவன் போனது ஹீரோ எனக்கு தெரியாது, அவன் போன அடுத்த செகண்ட் அந்த கவர் கிடச்சிருக்கும், இங்கே பாருங்கள் கிடச்சிருச்சு கிடச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு திரும்பி பார்த்தா அவனை காணும். எங்கே போனார், இங்கே தானே இருந்தார், ஒருவேளை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து கடுப்பாய் கிளம்பிட்டாரோன்ற மாதிரி இவன் யோசிச்சிட்ருக்கான். இந்த கொலை நடந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு இருக்கும் போது சில ஃப்ளாஷ்பேக்லாம் அவனுக்குள்ளே வந்துட்டுருக்கு. அவன் சின்ன வயசாக இருக்கான், அப்போ அவங்க அம்மா அங்கே இறந்து போயிருக்காங்க, அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டாக இல்லை கொலை பண்ணிட்டாங்களான்னு தெரில, அவங்க அம்மாவை ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போயிட்டுருக்க அம்மா அம்மான்னு சொல்லி அவன் பாதிரி போய் அழுதுகிட்டே ஓடிட்டுருக்கான். இதெல்லாம் ஹீரோக்கு ஃப்ளாஷ்பேக்காக வந்து போக, ஹீரோவும் அங்கே இருக்க போலீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்றதை பார்க்குறதுக்கு போகிறான். ஹீரோவும் எவிடன்ஸை தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நீர் ஓடையிலெல்லாம் ஓடி வந்து அங்கேருந்து தானே கொலை பண்ணிட்டு வந்திருப்பாய்வன், அங்கே அப்போ அவனோட கால் அந்த ஈரம் பட்ட அந்த கால் தடம் கீழே இருக்குது, அதை பார்த்துட்டு ஹீரோ கால் தடம் ஒன்றும் காயவே இல்லை, அப்போ அவன் இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கணும், ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கான். பக்கம் ஹீரோனா இவன் வருவானா மாட்டானா, இல்லை இதை கொண்டு போய் நாளைக்கு வந்து கொடுத்துருவோமா வெயிட் பண்ணுவோமா வேணாமான்ற மாதிரி அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு, சரி ரொம்ப நேரம் ஆகுமோ சரி கிளம்புவோன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கா. மெசேஜ் பண்ணுறா, என் மேலே கோவப்பட்டு கிளம்பி போயிட்டீங்களான்னு சொல்லி அனுப்புறா, இல்லை இல்லை வேணாம்னு சொல்லி டெலிட் பண்ணிட்டு, நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், நீங்கள் வரல அதெல்லாம் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்ப, இல்லை இல்லை இதுவும் ஒரு மாதிரி இருக்குது என்ன நினப்பலான்னு சொல்லி ரொம்ப நேரமாக மண்டே பிச்சுட்டு, சரி அப்போ எதுவுமே வேணாம்னு சொல்லி விட்டுடுறா. ஹீரோ இன்னொரு பக்கம் கில்லரை தான் இன்னும் தேடிட்டு இருக்கான். கில்லரோட காலடி தடம் வச்சு எல்லா இடத்தையும் ட்ரேஸ் பண்ணி வந்துட்டுருக்க, ஹீரோவுக்கு தான் இந்த இடத்தோட மேப் தெரியும்ல, அது ஆல்ரெடி நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பான். ஸோ எங்கே எங்கே இடத்துல வந்து தண்ணி இருக்கும், அங்கேருந்து வந்திருந்தால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து இந்த காலடி தடம் எந்த மாதிரி வந்திருக்கும்னு சொல்லி எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி யோசித்து பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்து டார்ச் அடித்து பார்க்க, அந்த இடத்துல தான் ஆல்ரெடி கில்லர் இருக்கான் போல். அவன் ஹீரோவை பார்த்ததுமே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்க, ஹீரோவும் அவனை பார்த்துட்டான். அவனை துரத்திட்டு வர உடனே அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அவன் போக ஆரம்பிச்சிட்டான். ஹீரோவும் விடாமல் பின்னாலே துரத்திட்டே போயிட்டுருக்கான். அப்படியே ஓடி ஓடி கடைசியில் ஹீரோ காலையில் ஒரு இடத்துக்கு ஜாகிங் வந்திருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஹீரோவும் அந்த இடத்துல தான் வந்து வேகமாக அவனை சேஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்க, கில்லர் போகிற சைடை புரிஞ்சுக்கிட்டு உடனே போலீஸ் கால் பண்ணி டெகோரி வழியாக வர எல்லா வெஹிக்கல்ஸுமே ஸ்டாப் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்க, அப்போ தான் ஹீரோயின்கிட்ட வந்து மெசேஜும் பார்க்குறேன், நான் உங்களுக்கு வெயிட் பண்ணேன் நீங்கள் வரல ஸோ கிளம்பிட்டேன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதையும் பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணலாம், அவனுக்கு எங்கே டைம் இருக்குது, அவன் அவசரமாக மற்றவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி வார்ன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அந்த கார் வந்துட்டுருக்கு, அந்த ரோட்டில் தான் ஹீரோயின் நடந்து வந்துட்டுருக்கா, அதாவது காலையில் ஹீரோ ஜாகிங் வந்திருப்பான் இல்லையா அதே ரோட்டில் தான். இந்த வழியாக தான் அவளுக்கு வீடு இருக்கா, இல்லை ஹீரோவை தேடி தான் வந்துட்டுருக்காளா, இல்லை எதுக்கு இந்த ரோட்டு வழியாக வரானே தெரியல, அந்த ரோட்டு வழியாக தான் வந்துட்டுருக்கா.
இது வரும்போதே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அவளும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கா. இப்படி நடந்து வரும்போதே இந்த ஃபைலர் அவ்வளோ முக்கியமாக அப்படி இதில் என்ன இருக்குன்ற ஒரு கியூரியாசிட்டி வருது அவளுக்கு. சரின்னு சொல்லி நடு ரோட்லேயே அதை எடுத்து பார்த்துட்ருக்கா. ஃபோன் டார்ச்சை வச்சு அது இந்த ஃபைலில் அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்ருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கில்லரை பற்றின விஷயம்லாம் போட்டிருக்கு. இந்த டெகோரி இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து காணாம போன அந்த விஷயம்லாம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மிஸ்ஸிங் கேஸில் போன அந்த பொண்ணுங்களோட ஃபோட்டோலாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு மாதிரி இவள் ஷாக்காக பார்த்துட்ருக்கா. நடு ரோட்டில் நின்று அதெல்லாம் பார்த்துட்ருக்க அந்த சைடாக தான் அந்த கார் வருது. ஹீரோவும் மிஞ்சுன்னு சொல்லி கத்த அப்போ தான் அவள் திரும்பி பார்க்குற கார் வர்றதே பார்க்குறா. ஆனால் இவள் நவுறதுக்குள்ளேயே கார் இவ்வளோ அடித்து தூக்கிடுச்சு. அப்படியே கையில் வச்சுருந்த பேப்பர்லாம் பறக்க இவ்வளோ பறந்து போய் விட அதோட இந்த ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து என்னென்னலாம் ஆச்சு, இவள் உயிரோட இருக்காளா செத்தாலா இல்லை என்ன ஆக போகுதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோடை பார்க்கணும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. டாடா பாய்.